ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரோ மக்கள் சேனல்ஸ். இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றனால நீங்கள் நம்ம விசஸ் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் கேர்க்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா விசஸ் டெட்பூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து யூடியூப்ல வந்து எனக்கு ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேப்டன்ட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட கேப்டன் எப்பயுமே நெவர் எவர் கிவ் அப் ஆட்டிடியூட் உள்ளவர். அவர் வந்து இப்படி நம்ம மியூட்டண்டான டெட்பூலோட ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம கேப்டனும் டெட்பூலும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவர்கள் இல்லை. ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவல் பவர் கொண்ட ஒருத்தர். இவர் வந்து என்ன தான் ஆனால் சரி விட்டே கொடுக்க மாட்டார். நம்ம டெட்பூல் வந்து கன்ஃபார்மாக இறந்தே போக மாட்டார், ஏன்னா அவர் வந்து ஒரு இம்மோர்ட்டல் மாதிரி. ஸோ அதனால் அவருக்கு சாவு இல்லைன்ற காரணத்தினால இவரும் போராடுவார், அவரும் போராடுவாங்க. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃபைட்டர்ஸ் கூட. நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், நம்ம டெட்பூலுக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும். ஸோ வேறு லெவலில் அந்த ஃபைட் வந்து கிக் ஆஃப் ஆகுது. நம்ம டெட்பூல் வந்து அவரோட நைஃப் மூலமாகவோ கன் மூலமாகவோ அவரோட ஃபைட்டிங் ஸ்கில் மூலமாக என்ன பண்ணாலும் சரி நம்ம கேப்டன்கிட்ட ஷீல்டு இருக்குது, அதை வச்சு அவர் தடுத்துருவார். அதுவும் இல்லாமல் நம்ம கேப்டன் வந்து ட்ரிக்கியாக அடிக்கிறது வந்து ரொம்பவே தலை சிறந்தவர்னு கூட சொல்லலாம். வேறு லெவலாக ட்ரிக்கி பண்ணுவார். அதுவும் இல்லாமல் நம்ம டெட்பூல்கிட்ட இருக்கிற அந்த ஹேண்ட் பவரை விட நம்ம கேப்டன்கிட்ட ஹேண்ட் பவர் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சோல்ஜர் மாதிரி அவருக்கு வந்து அந்த இம்யூன் பவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சாதா ஹியூமனில் இருக்க ஒரு ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை விட ஒரு 20-25 மடங்கு, டபுள் டபுள் டபுளாக 25 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்தளவு ஒரு பவர் கொண்ட ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்மளோட கேப்டன் அமெரிக்கா இருக்கிற காரணத்தினால அவரோட ஓன் பவர் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் என்றைக்குமே ஃபைட் பண்ணுவார். ஸோ நம்ம டெட்பூல் சைடு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எவ்வளோ தரும் எவ்வளோ அடித்தாலும் சரி அடி வாங்கினாலும் சரி அவரோட போன் திரும்பி ரீக்ரியேட் ஆயிரும். அதாவது ஒரு கை காலை எதை உடைச்சாலும் சரி திரும்பி அது வந்து சரியாயிரும். அதனால் அவர் எதையுமே பார்க்க மாட்டார். ஒத்த கையெடுத்தாலும் சரி ஒத்த கால் எடுத்தாலும் சரி அதை வச்சுக்கிட்டே ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு விடாமுயற்சி கொண்டவர் தான் டெட்பூல். ஸோ நம்ம கேப்டனை வந்து நம்ம டெட்பூல் டிஃபீட் பண்ணணும்னா ஒன்று நம்ம கேப்டன் கிவ் அப் பண்ணும், இல்லைனா நம்ம டெட்பூல் நம்ம கேப்டனோட தலையோ இல்லை அவரோட இதயத்திலோ கத்தியை இறக்கினா மட்டும்தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து சாகிறது அதாவது தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கேப்டன் வந்து அதுக்கு சான்ஸ் கொடுப்பாரா என்னன்னு தெரில. பட் நம்ம கேப்டன் நம்ம டெட்பூலோட கழுத்தையோ இல்லை அவரோட அந்த என்ன சொல்கிறேன்னா ரெண்டு கையையோ இப்படி உடச்சி எடுத்துட்டு பிச்சு எடுத்துட்டாருன்னா கன்ஃபார்மாக அந்த கை வளர்கிறதுக்கு தலை வந்து உடம்போட ஜாயிண்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம் போதும் நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து டெட்பூலில் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் சைட்லேயும் ஒரு மைனஸ் இருக்குது. பட் இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ரெண்டு வகையான தியரியிலையும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு கன்ஃபார்மாக சில வீடியோவில் சொல்லலாம், ஆனால் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து சில வீடியோவில் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி வீடியோ தான் இது, பிகாஸ் ரெண்டு பேராலையும் ஜெயிக்க முடியும் இந்த நேரத்தில். அதனால் இவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்கன்றத கன்ஃபார்மாக கிளாரிட்டியாக நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ இதில் வந்து கன்ஃபார்மாக ரெண்டு பேருமே ஜெயிக்கிறதுக்கான 100% சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் ரெண்டு பேருமே வின்னர் அண்ட் ரெண்டு பேருமே ரன்னர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ டிசி அந்த ஃபேண்டம் ஈவெண்ட் வந்து இன்றைக்கி நடக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் போய் பார்த்தேன். ஸோ எல்லாமே நாளைக்கு தான் வருது, எனக்கும் பாஸ் வந்து நாளைக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த ஈவெண்ட் வந்து நாளைக்கு நடக்க போகிறதுன்ற காரணத்தினால அதை அப்படியே நம்ம நாளைக்கு எப்படியாவது நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் இன்றைக்கி நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி விசஸ் சீரீஸை கொஞ்சம் தள்ளி போடலான்னு நினச்சேன். பட் நல்ல வேலை இன்றைக்கி விசஸ் சீரீஸ் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருமே ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள். ஓகே,
அடுத்து வந்து நான் மைட்டி தோர் ஆர் ஃபேண்டம் ஈவெண்ட்டோட வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது தென், பபாய், டேக் கேர்.